நான் ஏற்கனவே மதுரம்மா கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இதுக்கு முன்னுக்கு. அந்த லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அது என்ன வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இவங்களுக்கு வந்து நிலம் வாங்கறதுக்கும் கோயில் கட்டுறதுக்கும் பணம் இல்லாமல் ரொம்ப தத்தளிக்கிற நேரத்தில் தான் இவங்க மக்கள்கிட்ட உதவி நாடினாங்க. அதனால தான் நம்ம அவங்கள ஒரு இன்டர்வியூ பண்ணி மக்கள்கிட்ட உதவியை கேட்டாங்க. ஸோ இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மக்கள் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க, அதுக்கு மக்கள்கிட்ட வந்து அவங்க நன்றி சொல்கிறாங்க. வணக்கம் மதுராமா, எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா, ஏதோ இருக்கேன். எங்க இருக்கீங்கம்மா? நான் இப்ப புதிய இடத்துக்கு வந்திருக்கேன். நம்ம ஆலயம் கட்டறோம் இல்லையா, அந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். இப்ப இடம் சைட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்கலான்னு வந்தம்மா. சரி, எப்ப முடி வந்தீங்க? ஒரு அம்மனுக்கு கொசரம் முடிய பிரார்த்தனை கொடுத்துட்டேன். நல்ல முறையா முடி, நம்ம கோயில் நல்ல முறையா கட்டணும், நல்ல முறையா இருக்கணும், நல்ல முறையா நம்ம சீக்கிரம் கோயில் கட்டணும் சொல்லிட்டு முடி அம்மனுக்கு வெட்டிட்டேன். ஐயோ, முடி காணிக்கையே பண்ணிட்டீங்களா? ஆமாமா. சரி அம்மா, பிரச்சனை இல்ல. நீங்க ஏற்கனவே சொல்லிருந்தீங்களா, நான் இதுக்கு முன்னுக்கு உங்களை ஒரு இன்டர்வியூ பண்ணப்ப அதுல வந்து மக்கள் வந்து நிறைய பேர் அதுல வந்து கமெண்ட் கொடுத்துருந்தாங்க, அம்மா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நான் ஹெல்ப் பண்றேன்னு நினைக்கிறேன். எங்க எங்க இருந்து ஆளு சொன்னாங்க இல்லையாம்மா? சோ நீங்க என்ன சொன்னீங்க, ஆமா ஆள் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பா வந்து நன்றி சொல்றேன்னு சொன்னீங்களே. ரவிச்சந்திரன் சொல்லிட்டு அவர் எனக்கு உதவி செஞ்சிருக்காரு, அவருக்கு மிக்க நன்றி. அவர் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சாரு. யாரம்மா? அந்த ஜஸ்டிஸ் ரவிச்சந்திரா? அவர் கூட கமெண்ட் கொடுத்திருந்தாரு, அவர் ஹெல்ப் பண்ணிருக்காரா? அவர் எனக்கு உதவி செஞ்சாரு ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த நாட்டுல இருந்து நம்ம அதே ஆஸ்திரேலியா நாட்டுல இருந்து மகனோட படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயமா உதவி என்ன கேட்டாங்க, நான் உதவி செய்யுங்கன்னு சொன்னேன். அவங்களால முடிஞ்ச சிறிய தொகை கொடுத்தாங்க. அவங்க ஒரு லேடி, அவங்களுக்கும் மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது வந்து இன்னொரு பொண்ணு சிவமாலினி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்கள பெண், அவ அந்த ஊர்ல இருந்து அவ எனக்கு பேசினா, சிங்களர்கள் இருக்கிற இடத்துல இருந்து பேசி எனக்கு சிறிய தொகையை கொடுத்தா, அந்த சிவமாலினிக்கும் மிக்க நன்றி. இந்த மூணு பேரு மட்டும்தான் நம்மளுக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னும் ரெண்டு சின்ன சின்ன தொகையை சின்ன சின்னதா கொடுத்துருக்காங்கம்மா, கம்மி கம்மி தான்மா வந்திருக்கு. அதை வச்சு நான் அப்படியே வச்சிருக்கேன், நான் எதுவும் பண்ணல. ஆனா ஜட்ஜ் ஐயா கொடுத்ததை வந்து நான் கட்டிட்டேன். அப்புறம் வீடு வித்ததெல்லாம் கட்டினேன், அதெல்லாம் வீடு வித்த காசு 11 லட்சம் வந்துச்சு. அப்புறம் ஜட்ஜ் ஐயா கொஞ்சம் கொடுத்தாரு, அதெல்லாம் போட்டு கட்டி இப்ப அந்த இடத்த வந்து கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கேன். இப்ப நான் நிறுத்தி வச்சிருக்கேன். இன்னும் நம்ம பணத்தை முழுசா கட்டினாதான் நம்மளுக்கு அவங்க கரையும் பண்ணி தருவாங்க. அப்புறம் அப்படியே நிக்கிதுமா, வேலைக்கெல்லாம் அப்படியே நிக்கிதுமா. அதனால அப்படியே ரொம்ப கவலையில இருந்தேன். இப்ப நீ இன்டர்வியூ பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னும் யாரும் இன்னும் உதவி செய்யல. இதுல மூணு பேர் எனக்கு உதவி செஞ்சிருக்காங்க. மூணு பேருக்கும் மிக்க நன்றி. ஜட்ஜ் ஐயாவுக்கும் மிக்க நன்றி. அந்த பெண்ணுங்க, பெண்கள் ரெண்டு பேருக்கும் மிக்க நன்றி. சிவமாலினிங்கிற பெண்ணும் இன்னொரு பெண்ணும் உதவி செஞ்சிருக்காங்க. அவங்க கனடால இருந்து பண்ணாங்க, அவங்களுக்கும் மிக்க நன்றி. மொத்தம் 3-4 பேர் உதவி செஞ்சிருக்காங்க, சின்ன சின்ன தொகை போட்டு. அவங்களுக்கு எல்லாம் இனிமையான ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேம்மா. மதுரம்மா, மதுரம்மாவாகிய நான் உங்களுக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மூணு பேத்துக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உலகம் பூரா உங்களுக்கு மக்கள் நிறைய என்ன சொல்லுவாங்க, சப்போர்ட் பண்றாங்க. உங்களுக்கு உலகம் பூரா வந்து நிறைய பக்தர்கள் இருக்காங்க இல்லையா? ஆமாமா. யாருக்குன்னு இது வரைக்கும் எனக்குன்னு எதுவும் கேட்டது இல்லம்மா. யாரும் இது வரைக்கும் நான் கேட்காதுக்கு முன்னே கொண்டு வந்து நேரடியா பார்த்து சந்திச்சு கொடுத்துருவாங்க. இந்த தடவை இந்த வெளியூர்ல வெளிநாட்டுல இருக்கவங்களாம் இந்த COVID-19 இருக்கனால அவங்க கிட்டயும் காசு இருக்காது, ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க. ஒருத்தவங்க நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. அதனால இந்த ஜட்ஜையே நான் கேட்கவே இல்லை. அவர் குடுத்துட்டாரு, தன்ன வகையில அவர் குடுத்துட்டாரு. ஆமா, ரவிச்சந்திரன் ஐயா எனக்கு உதவி செஞ்சாரு. அவர் உதவி செஞ்சாரு. அவராலதான் இன்னைக்கு இடத்த நிறுத்தி வச்சிருக்கேன். கைக்குள்ள பாதி பணம் கட்டிருக்கேன். பாதி பணம் கட்டணும், முழுசா அப்படியே கட்டணும். இன்னும் கோயில் கட்டல, அப்படியே இருக்கு. இதெல்லாம் எனக்கு எப்ப முடியும்னு தெரியல. வாங்குறதுக்கு காசு பத்திருச்சா இல்லையாமா? இல்ல, இந்த 10 மணிக்கு கிளம்பி ஆகல, இன்னும் ஒப்பந்தம் பண்ணல. இல்ல, அப்ப நீங்க சொன்னீங்க 3 வாரத்துக்குள்ள முடிச்சிடணும். முடிச்சிட்டீங்களா அது? இன்னும் இல்லம்மா, இன்னும் முடிக்கல. இன்னும் முடிக்கல? எப்பதான் முடிக்க போறீங்க? காசு இல்லையே, காசு இருந்தா தானே நம்ம முடிப்போம். அந்த நாள சொன்னீங்க எல்லாம் போயிரும் உங்களை விட்டுட்டுன்னு. ஆமா, இப்ப அந்த ஜட்ஜ் ஐயா நான் அவர் என்கிட்ட போன்ல பேசி அவரு கொஞ்சம் தொகை கொடுத்தாரு. அந்த தொகையை கொண்டு போய் கொடுத்து இப்ப அதை நிறுத்தி வந்திருக்கோம். சொல்லுங்க. ஒரு பொண்ணு 50,000 கொடுத்துச்சு. 50,000 ரூபாய் தானே சொல்றீங்க?
வேற எங்க தமிழ்நாடு பண்ண 50,000 ஆ ஓகே அப்புறம் அப்புறம் ஒரு பொண்ணு 25,000 கொடுத்துச்சு ஓகே இதெல்லாம் பெண்களா இதெல்லாம் பெண்கள் கொடுத்தாங்கமா அப்புறம் ஆமா ஜர்ஜையா வந்து ஒரு 5 லட்சம் கொடுத்தாரு ஜஸ்டிஸ் ரவிச்சந்திரன் வந்து 5 லட்சம் கொடுத்தாரா கொடுத்தாரு ஓ 5 லட்சம் இந்திய ரூபாவா இது நல்ல மனுஷன்ல அவரு கொடுத்திருக்காரு அப்புறம் அப்புறம் அவ்வளவுதான் அப்புறம் இன்னொரு பொண்ணு 20,000 ரூபாய் கொடுத்திருக்கு அப்ப இல்ல மொத்தம் எவ்வளவு வந்திருக்கு பெண்கள் இல்ல ஆண்கள் ஆண்கள் ஒரு 20,000 கொடுத்திருக்காங்க இன்ன வந்து நம்ம நான் வீடு வித்த காசு 10 லட்சம் போட்டுருக்கேன் இதுல 10 லட்சம் 10 லட்சம் வீடு வித்துது எங்க வீட்டை வித்துட்டேன் 12 லட்சத்துக்கு வித்துச்சு 2 லட்சம் ரூபாய் அவங்க தரல இன்னும் அப்புறம் தரன்ட்டாங்க 10 லட்சத்துக்கு தான் வீடு 12 லட்சம்னா 10 லட்சம் வாங்கி கோயிலுக்கு கொடுத்துட்டேன் அந்த இடத்தை கொடுத்துட்டேன் மொத்தம் 15 லட்சம் ஜர்ஜையா கொடுத்த 5 லட்சம் என்னது 10 லட்சம் வீடு வித்தது எல்லாம் சேர்த்து மீறி மீறி போனா 15 லட்சத்துக்கு 20 லட்சத்துக்குள்ளதான் போகும் அந்த இடம்லாம் ஆனா நம்ம அர்ஜென்ட்டுக்கு கேட்கறதுனால அவங்க 12 லட்சத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க 10 லட்சம் கொடுத்தாங்க அப்புறம் நான் ஒரு தாலி செயின் போட்டிருந்தேன் அந்த தாலி செயின் எல்லாம் வித்துட்டேன் அம்மாட்ட தாலி செயின் வாங்கி வித்துட்டேன் ரொம்ப கஷ்டத்துல ஆயிட்டேன் ரொம்ப இதாகி டென்ஷன்ல இருந்தேன் அப்புறம் இவ்வளவுதான் நடந்திருக்கு இப்ப இதுதான் கொடுத்துருக்காங்க சரிம்மா இப்ப நிறைய மக்கள் வந்து வெயிட் பண்றாங்க இல்லையா உங்களுக்கு குறி பாக்குறதுக்கு ரொம்ப தூரத்துல இருந்து வரேன்லாம் சொல்றாங்க அப்ப அவங்களுக்கு எல்லாம் எப்படி ஏன்னா கால் பண்றாங்களா உங்க போனு கிடைக்கல ஏன்னா நீங்களும் பிஸியா இருக்கிறீங்க மலைப்பகுதியில இருக்கனால உங்க நம்பர் வேற கிடைக்க மாட்டேங்குது அது மக்களுக்கு நீங்க ஏதாச்சும் சொன்னீங்களா அவங்க புரிஞ்சுக்குவாங்கம்மா எனக்கு டவர் கிடைக்காத ப்ராப்ளம் ஒண்ணு ரெண்டாவது வந்து என்கிட்ட பர்சனல் நம்பர் எதுவும் கிடையாது ரெண்டாவது வந்து ஒரு சிஸ்டம் வாங்கலான் இருக்கேன் சிஸ்டம் வாங்கிட்டு சிஸ்டம் மூலியமா வெளிநாட்டுல இருக்கவங்கள தொடர்பு கொண்டு அவங்களுக்கு ஒரு நன்மை செய்யலான் இருக்கேன் இப்ப ஆனா முடியல ஏன்னு கேட்டா எனக்கு டவர் ப்ராப்ளம் ரெண்டாவது வந்து கோயில் நற்பணி வேலை நடந்துட்டு இருக்கு கோயில் பணி வேலை இருக்கு இடத்தோட பிரச்சனைனால யார்ட்டையும் நான் போன்ல பேச முடியல நிறைய பேர் எனக்கு கால் பண்றாங்க அவங்க காலை என்னால எடுக்க முடியல அதனால எல்லாரும் என்ன வந்து மன்னிக்கணும் முதல்ல மக்கள் என்னை மன்னிக்கணும் ஏன்னு கேட்டா என்னால கால் எடுத்து அட்டன் பண்ண முடியல ஒரு ஒத்த ஆளா இருந்துட்டு ஒரு திருநங்கையா இருந்து நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அதனால போன் பேசுனா கோயில் வேலையை பாப்பனா இந்த மாதிரி பிரச்சனைகள் பண்ணுனா அதனால பல குழப்பங்கள் ஆகுது அதனால அனைவருக்குமே இந்த கோயில் கட்டின வாட்டி கண்டிப்பா வாங்க உங்களுக்கு அனைவருக்கும் நான் அருள்வாக்கு சொல்லுவேன் அனைவருக்கும் வணக்கம் நன்றிமா